இயேசு சிலுவையில் முடிச்சா போதுமா, ஒண்ணுமே செய்ய வேணாம்லாம், இப்படி பேசுறவன்லாம் முதல்ல தனியா நீங்க கூப்பிடுங்க. உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்துல ஒரு காசு நீ என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது, தொடப்படாது. கிருபைக்கு எதிராக பேசுறாங்க. ஆனா அப்பா சம்பாதிச்ச வீட்டுல வாடகையே இல்லாம குடியிருந்துட்டு இருக்கிறாங்க. 70 வயசாகி அப்பா சம்பாதிச்ச சொத்தை அனுபவிக்கிறாங்க. ஆனா இவங்க கிருபைக்கு எதிரி. நான் கேக்குறேன், கிருபன்றது அப்பா சொத்தை அனுபவிக்கிறது. அப்பா சொத்தை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னா உனக்கும் உங்க அப்பா சொத்தை அனுபவிக்கிறதுக்கு உரிமை இல்லை. உனக்கு உரிமை இருக்குன்னா சொல்லாதவனாகிய உங்க அப்பாவே உனக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா எங்களுக்கு நன்மையானவைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? உழைக்காமல் அனுபவிப்பதற்கு பெயர் தான் சுதந்திர வீதம். அன்புக்குரியவர்களே, தேவன் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். பழைய ஏற்பாட்டில் கூட தாவீதுன்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து சீமேயின் ஒருத்தன் போராடமெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தான், தூஷிச்சுக்கிட்டே இருந்தான். அவனை பற்றி கேவலமாக பேசுறது, மண்ணில் எரியறது, நீ சவுல் குடும்பத்தாரை கொன்னதுனால தான் அந்த தெருவில் திரியிற, நீ இன்னும் படுவடா நிறையா இன்னும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். பக்கத்தில் இருக்க சொன்னாயே ஊன்னு சொல்லுங்க பாஸ், இந்த செத்த நாய டெஃபினேஷன் எப்படி கொடுக்க அவனுக்கு வந்து நீங்கள் கொடுத்த இது என்னது, செத்த நாய் ஒரே வெட்டா வெட்டிடுவோன்றான். அப்புறம் சீமையை பார்த்து ராஜா ஆகும்போது சொன்னான், நான் உன்னை இன்னைக்கு நல்ல நாள், உன்னை கொல்ல மாட்டேன். ராஜா வானப்பிற சொன்னான், நான் சாகிற வரைக்கும் உன்னை கொல்ல மாட்டேன். நான் ஆனால் Don't think he is an innocent. அவன் சாகும்போது சொல்கிறான் சாலமன்ட்ட, அவனை நான் கொல்லலை, கடைசுவரை விட்டுருந்தேன், அதுக்காக அவன் இன்னசென்ட்னு மட்டும் என்ன செஞ்சிடாத நினச்சிடாத, நான் கொடுத்த வாக்கை சாகிற வரைக்கும் காப்பாற்றிட்டேன். ஒரு ராஜா எதிரிக்கு கொடுத்த வார்த்தையை கூட காப்பாற்றுகிறார் என்றான். உங்கள் ராஜா தன் பிள்ளைக்கு கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்றாமல் போவான்? என் தேசத்தில் பலவீனம் இல்லை, என் தேசத்தில் வியாதி இல்லை, சுகவீனம் இல்லை. வாதை என் கூடாரத்தை அணுகாது. சாகிற வரைக்கும் ஒரு வாதை உங்களுக்கு வராது சார். இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை அவர்களின் பிள்ளைகளை நீங்கள் காண்பீர்கள். யோபு 4 இருந்த மாதிரி 4 நீங்கள் வாழ்வீங்க. இயேசுவின் நாமத்தில் அழிவுக்கு ஏதுவான இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தடுத்துக் கொள்ளும். மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும், விழுங்கப்படும். ஸோ இதுதான் அந்த ராஜ யோக்கியம்ன்றது. தேவன் நம்மளுக்கு சொன்னது ராஜ்யத்தின் சுவிசேஷம். நம்ம பேச வேண்டியது ராஜ்யத்தின் சுவிசேஷம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன தெரியுமா? ராஜானா என்ன, ராஜ்யம்னா என்ன, ராஜாவின் வார்த்தைனா என்ன, ராஜகுமாரன்னா என்ன, அவனுக்கு என்ன பிளெஸிங் இருக்குது, ராஜகுமாரத்தினா யாரு, ராஜஸ்திதினா என்ன, ராஜ போஜனம்னா என்ன, ராஜ பாதனா என்ன. ஏன்னா நீங்கள் ராஜ பிள்ளைகள், ராஜ்யத்தின் சுவிசேஷம். அதனால் முதல் இதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டா நீங்கள் ஐயோ இவர் வார்த்தையை போய் சந்தேகப்பட்டமே, ஏன்னா அந்த ராஜ ரத்தம் உங்களுக்குள்ள வந்துடும். அந்த ராஜ ரத்தம் உள்ளே வந்துருச்சுன்னா அந்த பாஸ்டர் 5-star ஹோட்டலில் போய் இட்லி சாப்பிட்றாரு என்கிற கேவலமான மட்டமான வார்த்தைகள் வருவதற்கு காரணம் உள்ளே ரத்தம். என்ன ரத்தம் ஓடலை? ராஜ ரத்தம் ஓடலை. ஏன்னா ராஜாவின் பிள்ளைகள் ராஜ போஜனம் சாப்பிடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, நண்புக்குரியவர்களே, தவறு செய்கிறவர்களுக்கு ஏன் வந்து புதிய ஏற்பாட்டில் வந்து ஊழியக்காரனுக்கு எதிராக செய்கிறவர்கள் வந்து கூட புதிய ஏற்பாட்டில் கூட செத்துருக்கிறாங்க? ஏனென்றால் அது ராஜ துரோகம். புரியுதா? ஏரியாவில் ஒருத்தனை கொண்டுட்டிங்கன்னா உங்களை கூப்பிட்டு 10 உள்ள ஜொலி அனுப்பிச்சிருவாங்க. இல்லாட்டி இராணுவ ரகசியங்களை நீங்கள் வித்துட்டீங்கன்னா ராஜ துரோகம். என் நண்புக்குரியவர்களே, நம் ராஜ குடும்பத்தினராக இருக்கிறோம். ஸோ இதை குறித்து நாம் பார்ப்போம். நாம் பிள்ளைகள் என்பதனால் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறோம். நம் பிள்ளைகளானால்
இங்கே ரோமர் 8:14 சொல்லுது, 8:17 வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. எத்தனை பேர் பிள்ளைகளை கொஞ்சம் கை தூக்குங்க. நீங்கள் பிள்ளைகளானால் நீங்கள் சுதந்திரவாளி. சுதந்திரவாளி என்றால் நீங்கள் சுயமாக சம்பாதிக்காமல் உங்கள் தகப்பனார் சம்பாதித்ததை அனுபவிப்பதற்கு பெயர் தான் சுதந்திரவாளி. நிறைய பேர் பேசுறாங்க, நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாமா, ஏசு சிலுவையில் முடிச்சா போதுமா, ஒண்ணுமே செய்ய வேண்டாம்லாம். இப்படி பேசுறவனா முதல்ல தனியா நீங்க கூப்பிடுங்க. விசுவாசிகளும் அதுல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அடக்கம். இவங்கெல்லாம் உட்கார வச்சு உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்துல ஒரு காசு நீ என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது, தொடப்படாது. சரியான வார்த்தை, தொடப்படாது. கிருபைக்கு எதிராக பேசுகிறாங்க. ஆனால் அப்பா சம்பாதிச்ச வீட்டில் வாடகையே இல்லாமல் கூடி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 70 வயசாகியும் அப்பா சம்பாதிச்ச சொத்தை அனுபவிக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் கிருபைக்கு எதிரி. நான் கேட்குறேன், கிருபன்றது அப்பா சொத்தை அனுபவிக்கிறது. அப்பா சொத்தை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னா உனக்கும் உங்கள் அப்பா சொத்தை அனுபவிக்கிறதுக்கு உரிமை இல்லை. உனக்கு உரிமை இருக்குன்னா பொல்லாதவனாகிய உங்கள் அப்பாவே உனக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா எங்களுக்கு நன்மையானவைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? உழைக்காமல் அனுபவிப்பதற்கு பெயர் தான் சுதந்திர வீதம். உங்கள் அப்பா சேர்த்து வச்சுருந்தாருன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு நீ உழைக்க வேண்டியதில்லை. பத்திரத்தை மட்டும் மாற்றி எழுதணும். அதான் ரட்சிப்பில் நடந்துச்சு. ஒரே சிக்னேச்சர் கையெழுத்து போட்டீங்க, உங்கள் அப்பாவுடைய சொத்து உங்கள் பேருக்கு வந்துருச்சு. இனி உங்கள் பெயரெல்லாம், உங்கள் வாழ்க்கையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்.